வெல்கம் டு டெக் பால முருகனருள் யூடியூப் சேனல். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் சீரியஸில் யூசேஜ் ஆஃப் ஆம் ஈஸ் ஆர் இதை வச்சு எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக் பால முருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஈஸ் ஆம் ஆர் பி ஃபார்ம் வேர்ப்ஸை நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த வேர்ப்ஸை எந்தெந்த நவுன்ஸை கூட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு நிச்சயமாக இருக்கணும். அப்போ தான் தவறு இல்லாமல் நம்ம பேசவோ இல்லை எழுதவோ முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆம் இருக்குது. ஆமை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐயா கூட தான் யூஸ் பண்ண முடியும். ஐ ஆம் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கின்றேன்னு அர்த்தம். இது சும்மா பேசிக்காக மட்டும்தான். இப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த நெக்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ் இருக்குது. ஈஸ்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதை வந்து எதை கூட யூஸ் பண்ண முடியும்னா ஈ சி இட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் பர்சன் சிங்குலரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈ ஈஸ் அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிறான் இல்லை அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சி ஈஸ் அப்படின்னு சொன்னால் அவள் இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இட் ஈஸ்னா அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர். ஆர் இந்த வேர்பை வி யூ அண்ட் தே கூட நாம் யூஸ் பண்ண முடியும். வினா நாம் இல்லை நாங்கள்னு பொருள். யூனா நீ இல்லை நீங்கள்னு சொல்லிட்டோம். தேனா அவர்கள் இல்லை அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் கொள்ளணும். இப்போ வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யூ ஆர்னா நீங்கள் அல்லது நீ இருக்கின்றாய் இல்லை இருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு அர்த்தம். தே ஆர்னா அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஒவ்வொரு வெப்சையும் வாக்கியங்களில் யூஸ் பண்ணி எப்படி தெளிவாக ஆங்கிலம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போது முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஆம். ஐ ஆம் எ பாய் நான் ஒரு பையன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன். ஐ ஆம் 15 இயர்ஸ் ஓல்டு எனக்கு 15 வயதாகிறது. ஐ ஆம் அன் இந்தியன் நான் ஒரு இந்தியன். ஐ ஆம் ஹங்க்ரி நவ் ஐ ஆம் நாட் ஹங்க்ரி நான் பசியாக இருக்கிறேன் கோபமாக இல்லை. ஐ ஆம் அட் தி ஆஃபீஸ் நான் தற்பொழுது அலுவலகத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் அன் ஆனஸ்ட் மேன் ஐ ஆம் நாட் எ லையர் நான் ஒரு நேர்மையான மனிதன் பொய் கூறுபவன் இல்லை. ஐ ஆம் நாட் ஆங்க்ரி நான் கோபமாக இல்லை. ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் கேட்ஸ் ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் டாக்ஸ் எனக்கு பூனைகளை கண்டால் பயம் நாய்களை கண்டால் விருப்பம். ஐ ஆம் டயர்ட் நவ் நான் தற்பொழுது களைப்பாக உள்ளேன். ஐ ஆம் நாட் லேசி ஐ ஆம் ஆக்டிவ் நான் சோம்பேறியாக இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறேன். I am interested in spoken English. நான் ஆங்கிலத்தில் பேசுவதில் மிகுந்த விருப்பத்துடன் இருக்கிறேன். I am happy now. நான் தற்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது ஈஸ் வேர்பை யூஸ் பண்ணி எப்படி நாம் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். He is Sam. He is not Ram. அவன் சாம் ராம் கிடையாது. Ram is a good boy. ராம் ஒரு நல்ல பையன். He is a genius. அவன் ஒரு அறிவு மேதாவி. Reena is a doctor. She is not a lawyer. Reena ஒரு மருத்துவர் வழக்கறிஞர் கிடையாது. It is rainy today. இன்று மழை தினமாக உள்ளது. It is not on the table. It is on the chair. அது மேஜையின் மீது கிடையாது நாற்காலியின் மீது உள்ளது. Sam is a nice person. Sam ஒரு நல்ல மனிதர். ராணி இஸ் இல் சி இஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ராணிக்கு உடல்நலம் சரியில்லை அவள் மருத்துவமனையில் இருக்கிறாள். திவ்யா இஸ் நாட் எ சிங்கர் சி இஸ் அ டான்சர் திவ்யா ஒரு பாடகர் அல்ல நடன கலைஞர். இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. ராஜு இஸ் அன் ஆனஸ்ட் பர்சன் ராஜு ஒரு நேர்மையான மனிதர். த மணி இஸ் இன் த பர்ஸ் இட் இஸ் நாட் இன் த பாக்கெட் பணம் பணப்பையில் உள்ளது பாக்கெட்டில் கிடையாது. த கேட் இஸ் தேர் இட் இஸ் ஸோ க்யூட் பூனை அங்கே இருக்கிறது அது அழகாக இருக்கிறது. மை சிஸ்டர் இஸ் எ குட் சிங்கர் எனது சகோதரி ஒரு சிறந்த பாடகர். இப்போது பி வேர்ப் ஆரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். வி ஆர் ரெடி டு ரன் நாங்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம். Sam and I are good friends. Samum nanum nalla nanbargal.
We are not responsible for that matter. அந்த விஷயத்திற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. They are my friends. They are from Chennai. அவர்கள் எனது நண்பர்கள். அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். Sam and Ram are twins. Samum Ramum இரட்டையர்கள். You are wasting your time. நீங்கள் உங்களது நேரத்தை வீணடிக்கின்றீர்கள். We are ready to go, but they are not ready to go. நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்கள் செல்வதற்கு தயாராக இல்லை. Your books are on the table. உங்களுடைய புத்தகம் மேஜையின் மீது உள்ளது. Where are they now? அவர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள்? They are Indians. They are not Americans. அவர்கள் இந்தியர்கள். அமெரிக்கர்கள் கிடையாது. We are players, but they are actors. நாங்கள் விளையாட்டு வீரர்கள். ஆனால் அவர்கள் நடிகர்கள். There are many mangoes on the tree. அந்த மரத்தின் மீது ஏராளமான மாங்காய்கள் உள்ளன. We are happy to see you all. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. They are not in good mood. அவர்கள் நல்ல மனநிலையில் இல்லை. My friends are not selfish. They are generous. எனது நண்பர்கள் சுயநலவாதிகள் கிடையாது. அவர்கள் பரந்த மனம் கொண்டவர்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நீங்களாகவே உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பார்க்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.